எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அப்போ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ப்ளாக் பார்க்க போறோம்? நீங்க வீடியோக்குள்ள இருங்க, ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்போதான் தெரியும் வீடியோல என்ன இருக்குன்னு. நீங்க சேனல் புதுசு இருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது என்ன சொல்லுங்க? சென்னா குண்ணி கருவட்டே. அது நம்ம ஃபஸ்ட்டே வறுத்துட்டு வச்சுருக்கேன். சும்மா தான் வறுத்துடணும், என்னென்ன வேண்டாம். அப்புறமா வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் என்ன சூடாகிறதுக்கு வச்சுட்டேன். என்ன சூடாகுது? என்ன சூடாயிடுச்சுன்னா வெங்காயம் போடலாம். வெங்காயம் கொஞ்சம் பார்த்துக்கிச்சுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு அதில் தக்காளி போடலாம். தக்காளி போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விடலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா மஞ்சத்தூள் போடலாம். அப்புறமா கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடரும் நான் போட்டிருக்கேன். அப்புறமா நல்லா வதக்கலாம். மசாலா ஃபஸ்ட்டு நல்லா வதக்கலாம். பாருங்க மசாலாவில் இப்போ எண்ணெயில் பிச்சு வந்துச்சு. இப்போ அதில் சென்னகுண்ணே கருவடை போடலாம். நான் நல்லா வதக்கிட்டு அது அப்புறமா நல்லா வாஷ் பண்ணோம் இல்லைன்னா அதில் மண் எல்லாம் இருக்கும் நிறையா, அதை நல்லா க்ளீன் பண்ணுங்க. அப்புறமா நல்லா இது களை போட்டுட்டு அதிலே மிளகாத்தூள் கொஞ்சம் போடலாம். காரம் இதை பார்த்து நீங்கள் மிளகாத்தூள் போடுங்க. மிளகாத்தூள் போட்டுட்டு வதக்கலாம். அப்புறமா கொத்தமல்லி போடலாம். அப்புறம் சுடு சுடு சென்னங்குண்ணி தொக்கு ரெடி. அண்ணா தங்கச்சி போகிறாங்க பாருங்க, கடைக்கு போகிறாங்க ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு. நம்ம இப்போ ஸ்நாக்ஸ் கடை வந்துட்டோம். இங்கே கிட்ட ஒன்று கடை இருக்கு, அதே ஸ்நாக்ஸ் அங்கே நல்ல குவாலிட்டியாக விற்பாங்க. இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு. பாருங்க நம்ம வீட்டுக்கிட்ட தான் இருக்குது, நல்லாயிருக்கும். இங்கே எல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு. டச் பண்ணு, நிறைய பை பண்ணுறியா? என்ன மாடு? என்னது? ஆடு மாடு.